கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் காலை நேர வேத தியான வேளைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இப்பொழுதும் நம்முடைய தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட வேதத்தின் பகுதி சங்கீதம் 122:1. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். பாருங்கள், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன். கர்த்தருடைய ஆலயம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் கர்த்தர் நமக்கு கொடுத்த சிறந்த ஆசீர்வாதங்களில் ஒன்று. இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிற்று. அப்படி என்றால் கர்த்தருடைய ஆலயத்திலே அநேகம் சிறப்புகள் நிறைந்த இடம். கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்லும்போது நாம் ஏதோ ஒரு கட்டிடத்தை நினைவு கூறுகிறோம். ஆனால் கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்வது அவருக்கு சொந்தமான அவருடைய சொத்து. பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு பெயர் எப்பொழுது வந்ததென்றால், முதன் முதலாக சபைக்குள்ளாக சேர்க்கப்பட்ட விசுவாசிகளின் கூட்டத்திற்கு சீஷர்கள் என்ற பெயர் வந்தது. அந்த சீஷர்களே பின் நாட்களில் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அந்த கிறிஸ்தவர்கள் கூடி வருகின்ற ஒரு இடமே சபை. இந்த சபைக்காகத்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை முழுமையாக சிந்த கொடுத்தார். இந்த சபையை மீட்டு எடுத்துக்கொள்ளும்படி தான் அவர் மீண்டும் வரப்போகிறார். தம்முடைய சபையின் மேல் அவர் எப்பொழுதும் கண்ணோக்கமாய் இருக்கின்ற தேவன். பாருங்கள், இதே அதிகாரத்திலே சங்கீதம் 122 கடைசி வசனம் இவ்வளமாய் சொல்கிறது, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் நாமத்து நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக, ஆலயத்து நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். பாருங்கள், கர்த்தரின் ஆலயத்து நிமித்தமே நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகின்றன. கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்வது மிகவும் முக்கியமான ஒன்று. கர்த்தர் தம்முடைய ஆலயத்தை எல்லா நாளுமே முக்கியத்துவப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். நாம் பார்ப்போமானால் ஏசாய திருக்கதரிசியின் புஸ்தகத்திலே 6வது அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால், அங்கே ஏசாயா தான் கண்ட தரிசனத்தை குறித்து அவர் எழுதுகிறார். தரிசனத்தை குறித்து அவர் எழுதும்போது மிகவும் அழகாக எழுதுகிறார். முதல் வசனத்திலே, அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்தது. ஆண்டவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்தது என்று சொல்லி தான் கண்ட தரிசனத்தை அவர் அங்கே எழுதுவதை நாம் பார்க்க முடியும். பாருங்கள், ஆண்டவருடைய மகிமை தங்குகின்ற இடம், ஆண்டவருடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கின்ற இடமே சபை. நாம் அநேக வேளைகளில் நினைக்கிறோம் சபை யாரோ ஒருவருக்கு சொந்தமான சொத்து என்று. ஆனால் முழுமையான சொந்தக்காரர் சபைக்கு இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரே சபையை ஸ்தாபித்தவர். அவரே சபைக்காக தன்னுடைய இரத்தத்தை முழுமையாக சிந்த கொடுத்து சபையை மீட்டெடுத்தவர். அவரே சபைக்கு முழுவித பொறுப்புமானவர். கிறிஸ்துவே சபையின் முழுமையான சொந்தக்காரராக, அவரே அதை உருவாக்கினவராக, அவரே அதுக்கு விலைக்கிரயம் கொடுத்தவராக, அவரே அந்த சபையை மிகவும் நேசிக்கிறவராகவும் காணப்படுகிறார். பாருங்கள், ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தாம் ஊழியம் செய்த போது கர்த்தருடைய ஆலயத்திலே அநேகர் புறாக்களை வாங்குவதையும் விற்பதையும் கண்டார். கண்டபோது காசுக்காரரிடத்தில் அவர் மிகவும் கோபம் கொண்டவராய் அவர்களை விரட்டி அனுப்பினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய சபையின் மேல் அவர் கண்ணோக்கமாய் இருக்கின்றதை நாம் இந்த இடத்திலே பார்க்க முடியும். அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் இருந்த பகுதியில் அநேகம் பிரச்சனைகள் ஒருவேளை அவர் பார்த்திருக்க கூடும். ஒருவேளை அவர் இருந்த தேசத்திலே அநேக அநியாயங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் அவர் தட்டி கேட்டார் என்று வேதம் சொல்லவில்லை. ஆனால் ஒரு காரியத்தை நமக்கு தெளிவாக சொல்கிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் காசு இருக்கிறதை அவர் பார்த்தபோது கர்த்தருடைய ஆலயத்தை கள்ளர் குகையாக மாற்றினீர்களே என்று அவர் வேதனையோடு அவர்களை விரட்டி அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய மகிமை தங்குகின்ற இடம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதை நாம் முதன்மையான பழக்கமாக்கி கொள்ள வேண்டும். நாம் பார்ப்போமானால் வேதத்திலே அன்னாள் என்கின்ற ஒரு முதிர் வயதான ஒரு தாயை குறித்து சொல்லும்போது, ஏறக்குறைய 84 வயதான அவர்கள் ஆலயத்திலே உபவாசத்திலும் செபத்திலும் தரித்திருந்தார்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆலயத்திலே தரித்து நிற்கின்ற பழக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஏன் ஆலயத்திற்கு ஆண்டவர் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றால், நாம் ஆலயத்திற்கு போகும்போது அந்த இடத்திலே அவருடைய பரிசுத்த பிரசன்னத்தினால் நாம் திருப்தியாகின்றோம். அவருடைய மகிமை நம்மை நிரப்புகிறது.
சொல்லப்படுகின்றது. மோசே எப்படி 40 நாட்கள் காத்திருந்து ஆண்டவருடைய மகிமையை மலையின் மேலே கண்டாரோ அதே மகிமையை நாமும் தேவனுடைய ஆலயத்திற்கு போவதற்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி தெய்வ பிரசன்னத்தை வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்களாக காணப்படுவோமானால் நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வோம். பாருங்கள், வேதத்திலே கர்த்தருடைய ஆலயத்து நிமித்தம் நன்மை பெற்றவர்களை குறித்து அநேகம் பேரை நாம் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்தது என்பதாக நாம் வாசித்து பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் ஊழியம் செய்த நாட்களில் ஒரு அநேக வஸ்திரங்கள் அநேக வைத்தியர்களால் சுகம் பெற முடியும் என்று சொல்லி நம்பி அநேக வைத்தியர்களிடத்தில் தனது பணம் முழுவதையும் செலவழித்தும் சுகம் கிடைக்காத உதிர ஊரல் உடைய ஒரு பெண்மணி ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவளாய் அங்கே சுகம் பெற்றாள் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். பாருங்கள், ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தொங்கலில் எவ்வளவு வல்லமை இருக்கின்றது என்று இந்த நேரத்தில் நாம் பார்ப்போமானால் அவள் அதை விசுவாசித்து தொட்டபடியினால் அவர் அந்த இடத்திலே அற்புதம் பெற்றுக்கொண்டார். என்னால் ஆண்டவரை தொட முடியாது, ஆனாலும் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டு சுகம் பெற்றுக்கொள்ளுவேன் என்பதை அவள் விசுவாசித்தாள். இதை போலத்தான் நாமும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு செல்லும் போது கர்த்தருடைய ஆலயத்தின் மகிமையினாலே நான் நிரப்பப்படுவேன். என் வாழ்க்கையின் தேவைகள் மாத்திரமல்ல, என் ஆத்துமாவிற்குரிய தேவைகளும் அங்கு சந்திக்கப்படுகிறதுனால் நிச்சயமாய் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவனாய் நான் மாறுவேன் என்பதை விசுவாசித்து கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனையில் நாம் பங்கு கொள்வோமானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அநேகம் ஆசீர்வாதங்களையும் அநேக மேன்மைகளையும் நாம் பெற முடியும். இன்னும் நாம் பார்ப்போமானால் பாருங்கள், அன்னாள் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணியும் கூட சாமுவேலை பெறுவதற்கு முன்பதாக கர்த்தருடைய ஆலயத்தில் போய் அவர்கள் ஜெபித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் ஜெபிக்கப்பட்ட போது அங்கு சாமுவேல் உருவாவதற்கு காரணமாய் அமைந்தது. கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் நிச்சயமாய் பதில் கிடைக்கின்றவர்களாக மாறும். அன்னால் கண்ணீரோடு அந்த ஆலயத்தில் போய் ஜெபித்த போது ஆண்டவர் தமது பதிலாக சாமுவேலை கொடுத்தார் என்பதாக நம் வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்கள், கர்த்தருடைய ஆலயம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரின் ஆலயத்திற்கு நாம் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்ம தான் ஊழியம் செய்த நாட்களில் அவர் ஓய்வு நாள் தோறும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதையும் அங்கே வேத வசனத்தை குறித்து அவர் அந்த இடத்திலே அவர் விளக்கமாய் சொல்லுவதையும் நாம் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், ஆலயத்தை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தருடைய ஆலயத்தை அவர் அதிகமாக நேசித்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள மேன்மை நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்க வேண்டுமானால் நாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகாய் புஸ்தகத்திலே பார்க்கும்போது ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய ஆலயம் இன்னும் கட்டப்படாததை குறித்து அவர் வேதனை உடையவராய் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படவில்லை, ஆனால் நீங்களோ அவரவர்கள் சொந்தமாய் கட்டி உங்கள் வீடுகளில் இருக்கிறீர்களே, எனவே உங்கள் கிரியைகளை நான் ஆசீர்வதிக்கவில்லை என்று ஆண்டவர் அந்த பகுதியில் தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசுவதை நாம் பார்க்க முடியும். எனவே கர்த்தருடைய ஆலயம் என்பது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகின்ற பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நிச்சயமாய் மேன்மை நிறைந்த இடங்களையும் மேன்மைக்கு கூடின இடங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். வேதவசனம் இவ்வண்ணமாய் சொல்கிறது, அவருடைய ஓய்வு நாளை நாம் மனமகிழ்ச்சியின் நாளென்று எண்ணுவோமானால் பூமியின் உயர்ந்த இடங்களில் அவர்களை உலாவ பண்ணுவேன், இல்லாவிட்டால் நிற்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தமும் பண்ணியிருக்கிறாரே. இந்த நாட்களில் கர்த்தரின் ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக மாறுவோம். நம்மால் முடிந்தவரை கர்த்தரின் ஆலயத்தில் நடக்கின்ற ஆராதனைக்கு கண்டிப்பாக கலந்து கொள்வோம். தேவன் தருகின்ற நிச்சயமான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் தாமே நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. இதுவரை நாம் ஜெபித்து கொண்டிருக்கிற பதில் கிடைக்காத சாமுவேல்களை காணும்படி உதவி செய்வாராக. இதுவரைக்கும் நாம் காணாத அற்புதங்களையும் நாம் இதுவரைக்கும் கேள்விப்படாத அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இப்பொழுதும் நாம் ஜெபிப்போமா? ஜெபம்
அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கர்த்தரின் ஆலயத்தை குறித்த அநேகம் காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர். இந்த நாட்களில் உம்முடைய ஆலயத்திற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய், அதனுடைய ஆராதனைகளுக்கு அவசியமாய் சேர்ந்து கலந்து கொள்கிறவர்களாய், குடும்பமாய் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இருக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம், குடும்பங்களில் இருக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். இந்த நாள் உம்முடைய குடும்பத்தில் உள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் நிறைந்த நாளாக இருக்கட்டும். கர்த்தத்தாமை கூட இருந்து வழிநடத்தி இவருடைய வாழ்க்கையில் மேன்மைகளை சுதந்திரிக்க கிருபை தருவீராக. தாங்கி நடத்தும், பலப்படுத்தும், வழிநடத்தும். எல்லாவற்றையும் எங்களுக்கு கைப்பாடுபட்டு மறித்த இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.